வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான கல்லூரிகள் திறப்பு தொடர்பாக சற்று முன்பு உயர்கல்வித்துறை ஏஐசிடி மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரிவ்யூ பண்ண அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கல்லூரிகள் திறப்பு காலேஜ் ரிவ்யூ ஓப்பனிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் வகுப்புகள் செப்டம்பர் 15 தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏஐசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் செப்டம்பர் 15 தேதி முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், அதாவது ஏஐசிடி ஆல் இண்டியா, இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை குறித்து அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கு ஏஐசிடிஇ அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கல்லூரி மாணவர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் மாணவர் சேர்க்கை அனுமதியினை ஜூலை 31 தேதிக்குள் வழங்க வேண்டும். செப்டம்பர் அந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 10 தேதிக்குள் முதல் கட்ட மாணவர் சேர்க்கையினை நடத்த வேண்டும். மாணவர்களுடைய தேர்வு செய்த இடங்களை ரத்து செய்ய செப்டம்பர் 11 தேதி கடைசி நாளாகும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி கிடச்சிருச்சுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதிக்கட்ட அந்த காலி இடங்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள் மாணவர் சேர்க்கையினை முடிக்க வேண்டும். இதையடுத்து செப்டம்பர் 15 தேதி அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட வேண்டும். ஸோ மெயினாக செப்டம்பர் 15 தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கால அட்டவணையினை பின்பற்றி ஒவ்வொரு கல்லூரியும் மாணவர் சேர்க்கையினை முடிக்க திட்டமிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இதில் மெயினாக வந்து ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏஐசிடிஇ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த காலேஜ் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ என் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.